look at this. This bread is incredible. This is the best of all you'll ever taste. If you're a beginner or pro, doesn't matter. You can make these exceptional recipes at home with the cooked recipe mixes. ஸோ நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம், திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் அதாவது ஒரு கிட்டுன்னு சொல்லிட்டு நிறையா ஆடு வந்துட்டே இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கோம், நம்ம வீட்டில் செஞ்சுருப்பாங்க. பட் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கிடையாது. கடையில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லோக்கலில் கடையிலையுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் உண்மையான அந்த திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி உண்மையிலே அந்த டேஸ்ட் வருதா என்ன அப்படின்றத வந்து நம்ம சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிட்டோட நார்மல் ரேட்டு ஒரு பேக் மட்டும், அதாவது மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒன் பேக் வந்து 249 ரூபா, அதாவது 280 ரூபா. ரெண்டு பேக்கு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி, ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. ஸோ நம்ம வந்து இப்போ மூணு பேர் செக் தானே பண்ண போகிறோம், அதனால் அந்த சிங்கிள் பேக் எடுத்துக்கலாம் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி. அதுலேயே வித்தவுட் ரைஸ் வித் ரைஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் ரைஸ் கொடுத்தோம்னா 250, வித் ரைஸ் கொடுத்தோம்னா 300 ரூபா வருது. ஏன்னா அந்த கிட்டோடு கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ரைஸும் அதுக்கேற்ற அளவு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம வந்து வித் ரைஸ் அந்த ஃபுல் கிட்டே வாங்கிடுவோம், அதாவது பிரியாணி பேஸ்ட்டு ரைஸு அது கூட ஏதோ ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதுவும் சேர்ந்து வரும். ஸோ மூணு பொருட்கள் இப்போ நம்ம ஆர்டர் போட போகிறோம். இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, அதனால் நம்ம நம்பி போடலாம். ஸோ இது வந்து ட்ரஸ்டடு வெப்சைட் தான். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டர் போட போகிறோம் அதை. ஓகே, ஸோ ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் அதை சமைச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். A few moments later. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்ட பார்சல் வந்துருச்சு. ஸோ இதை வந்து சமைச்சு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே இதில் வந்து ரைஸு அந்த சீசனிங் ஆயில் அண்ட் பேஸ்ட் மூணுமே இருக்குது. ஸோ வாங்க சமைக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்குடு பிரியாணி. இதை வந்து சமைக்க போகிறோம், இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ரிசல்ட் சொல்ல போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கலந்து வந்தது டேஸ்ட்டு ஓரமாக கொடுத்துருக்காங்க தெரியல. ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சும்மா அருணி பேசுங்க. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு சிக்கன் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. ஸோ அதில் வந்து கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டை பிச்சு உள்ளே கொட்டலாம். கொட்டினோடனே அந்த வாசம் வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த மசாலோட வாசம். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக தான் வரும் அப்படின்றத. ஸோ அந்த பேஸ்ட்டை கொட்டிட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம், அதை பிடிக்காமல் அடி பிடிக்காமல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சிக்கன். ஸோ நாங்கள் சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ தான் வாங்கினோம், ஏன்னா ஜஸ்ட்டு நாங்கள் சாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 1/2 கிலோ போதுன்ட்டு 1/2 கிலோ வாங்கி சிக்கனை போட்டு அதில் கிண்டிடலாம். உண்மையில் நாங்கள் சும்மா அந்த வெளியில் வச்சு தான் சமைச்சோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. பட் ஆனால் எல்லாருமே அந்த ஸ்மெல் அந்த வாசம் போனோன்னே எல்லாருமே இங்கே தான் வந்து பார்த்தாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த வாசம் இருந்துச்சு அந்த பேஸ்டோட வாசம். ஸோ அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரிசி வந்து நாங்கள் வந்து அந்த பாக்கெட்டோட வந்துச்சு பார்த்தீங்களா அரிசி, அதை தான் எங்கள் அம்மா ஊற கொடுத்துனேன். எங்கள் அம்மா அதை ஊற போடாமல் ஆல்ரெடி வீட்டில் பிரியாணி அரிசி இருந்துச்சு, ஸோ அதை வந்து ஊற போட்டாங்க. ஆல்ரெடி 2 கிளாஸ் போட்டாங்க. ஸோ அந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இது 2 கிளாஸ் அரிசி பெரிய கிளாஸில் போட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. டேஸ்ட்டு எதுவும் மாறுமா என்னென்னு தெரியலனு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகமாக தான் போட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பசங்கள் நிறைய பேர் இருந்தனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி போட்டாச்சு. ஸோ போட்டு தண்ணியை ஊற்றி இப்போ சால்ட்டு போடுறோம். இதில் வந்து பெரிய வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி குக்கரை வச்சுட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி அதில் பேஸ்ட்டை ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அரிசி எவ்வளோ எத்தனை கிளாஸ் அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு உங்களுக்கு தெரியல தண்ணி. ஸோ அந்த தண்ணியை ஊற்றி குக்கரில் வந்து 2 விசில் விடணும். ஸோ 1 விசில் 2 விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி அந்த சீசனிங் ஆயில் ஊற்றி தம்மா பிரிச்சா பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இல்லை. ஸோ இதான் அந்த ஆயில், இந்த மாதிரி அந்த ஆயில் வந்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிண்டலாம். உண்மையில் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் பிரியாணி கிண்டிருக்கோம் நார்மலாக, பட் அது இந்த மாதிரி வந்தது கிடையாது, இந்த மாதிரி ஸ்மெல்லாம் அடித்தது கிடையாது, இந்த மாதிரி வாசமும் வந்தது கிடையாது. பிரியாணி வாசம் ஏதோ ஒன்று குறையாக இருக்கும் வீட்டில் நம்ம பண்ணும்போது, அந்த குறை வந்து இதில் இல்லை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சமையல் முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ நாங்கள் வந்து சமையல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே இடம் சரியில்லை, மறுபடியும் வீட்டு பக்கத்துலேயே ஆக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணோம். எல்லா ஸ்டெப்பெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சனோ போட்டாங்க ரெடியா கர்மம் இல்லை போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறது என்ன கேட்க வேற வழி இல்லாமல் சும்மா சமையல் மட்டும் எடுத்துட்டு இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லாமே அப்படின்றதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பாருங்க இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து உண்ட பிரியாணி வாங்கி திங்கிறக்காண்டி இலையெல்லாம் வச்சு அடிக்கிறீடாடி. 2 மீட்டர் இலை இந்த இலையில கொட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அப்படி தண்ணி ஊத்துப்பா நல்லா இருக்கு. ஓரளவு கைய என்னங்க இலையவே இந்த தடவை தடவரா பாருங்க ப்ரோ என்ன குறுகுறுன்னு பாக்குற அவ்வளவு அருமையா சொல்ல முடியல. வாய்த்தால விட அப்போ பாத்தீங்களா நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், பொய்க்கு சொல்லல, சும்மா அதை வாங்கணும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றதுக்காண்டி சொல்லல. உண்மையிலேயே பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. படுபாவி பேச வர்றானா குறுக்கு குறுக்க வர்றானுங்க. அதிகபட்சம் அந்த சமைக்க எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு காமணி நேரம். ஆமாம் காமணி நேரம் காமணி நேரம் தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். 20 மினிட்ஸ் ஆகும். என்னடா பார்க்குற துப்புறானே நான் ஒன்று மூஞ்சில வேற யாரும் துப்பக்கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். 20 நிமிஷம் இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இது வாங்கலாமா வேணாமா என்னன்னு டவுட்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி டவுட்டாக இருக்கிற ப்ராடக்டை எங்களுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதை வாங்கி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இன்ஸ்டா வரதா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரதி ஸ்டுடியோக்கு. பாய்.